हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी वीडियो तकाली सादम सेय पोरों बिरयानी पन्रोम अंद मादरी कुकर अदुक्कु तेवैयान पोरुल पाकलाम वांगा तकाली आरु तकाली पेरी साइज़ कट पन्नी वच्चिरुक्केन पोडिया मल्ली तेवैयान अलवु करुवेप्पले तालिक्किरदुक्कु पुदीना और कईपिड़ अलव एड़ा इतना परिये वंगायम चिन्ना वंगायम अंजु नंबर ड्राई पीसस वो ऊरा वच्चे वचर इंजी पूंड पेस्ट मिलगा तूल कुलम मिलगा तूल वो रे स्पून मंजल तूल कल स्पून कल उप्पु ओरु स्पून एडुत्तिरुक्केन सोम्बु ओरु हाफ स्पून रेंडु पट्टै रेंडु पिरिंजि इलै अरिसि वंदु ओरु आळक्कु ऊर वच्चि एडुत्तिरुक्केन हाफ एन अवर इदु आळक्कु सोल्वांग कल पडि सोल्वांग इदुल ओन्नु एडुत्तिरुक्केन अरिसि पुळुंगल अरिसि दान इप्पो वांग एप्पडि सेय्यिरदुन्नु पाक्कलाम இப்போ ஸ்டவ் பத்த வச்சு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்காங்க ghee வந்து 1 ஸ்பூன் விட்றாங்க ghee வந்து நிறைய சேர்த்துறாதீங்க அது வந்து காரத்தை குறைச்சிரும் ghee 1 ஸ்பூன் எதுக்கு சேர்க்கறோம்னா ரைஸ் வந்து உதிரியா கிடைக்கும் அதுக்கு தான் இப்போ ஹீட் ஆயிடுச்சுங்க ஆயில் இப்போ இத போட்றோம் சோம்பு पट्टा ब्रिंजी अला इप्पो सोम्बु पोरिंजिरुच्चु वेंगायम कट पन्नी वच्चिरलाम अदै सेर्त्तिर्रेन वेंगायम नल्ला कलंदु विडुंग वदंगट्टुम वेंगायम वदंगिट्टु इरुक्कुंग वेंगायम मुदल्ल सेर्क्करोम्ना इंजी पूंडु पेस्ट मुदल्ल सेर्त्तिरादिंग अदु वंदु कुक्करोड अप्पडिये ओट्टिक्कुम अदनाल दान वेंगायम वदंगिट्टु इप्पो इंजी पूंड वो सेक्रा पेस्ट इतकल ना वदंग इंजी पूंड वंगयम इंब पटाणी एचलिया सेतरल நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்கறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஆல் சிம்பல் பிரஸ் பண்ணி விடுங்க இப்போ பட்டாணி சேர்த்து வதக்கியாச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கலையா புதினா கருவேப்பிலை மல்லி எல்லாமே போட்டுறலாம் போட்டு வதக்கிடலாங்க பட்டாணி पुदीना एल्ला वदंगि वंदिरुक्कु पारुंग नल्ला वदंगणुम अप्पो नल्ला टेस्ट कडिक्कुंग नल्ला वदंगिरुक्कु इप्पो इप्पो तक्काळि एडुत्तु वच्चिरलाम अदै पोट्टुरलाम तक्काळि नल्ला वदंगणुंग अदुक्काग इंद स्टेजिल नम्म एडुत्तु वच्चिरलाम कल्लुप्पु मंजत्तूळ अदै सेर्त्तु नल्ला वदक्कि विट्टुरलाम नल्ला वदंगि वरुम अप्पोदान இது வதங்கட்டுங்க फ्लेम लो பண்ணிட்டு இது க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க வதங்கட்டும் தக்காளி பார்க்கலாம் இப்போ ஓபன் பண்றாங்க தக்காளி நல்லா வதங்கி தண்ணி விட்டுருக்கு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில நம்ம எடுத்து வச்சிருக்கலையா மிளகாய் பொடி அத போட்டுறலாம் போட்டு கலந்து விட்டுறலாம் இப்போ சிம்ல வச்சிட்டு இப்போ அரிசி சேர்த்துறேன் அரிசிக்கு தகுந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அத ஊத்திடலாம்
ஆழாக்கில் ஒரு ஆழாக்கு எடுத்துருக்க அரிசி, இது 2.5 கப் தண்ணி வைக்கிறாங்க. இதில் ஜாரை வந்து வாஷ் பண்ணி நான் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சிது. இப்போ இந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம். 2.5 ஆழாக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். விசில் போட்டுடுறேன். 5 விசில் வரணுங்க. வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது சர்வ் பண்ணியாச்சுங்க. கோகோ ஃப்ரை செஞ்சுருக்கேன். தயிர் பச்சடி தக்காளி சாதத்துக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.